ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு குழம்பு எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஊற வச்ச பருப்புகள் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது மூணு போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து வெங்காயம் அரை வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு, ஓகேவா? தண்ணியை ஊற்றி நீங்கள் கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறமேட்டு சாம்பார் தூளுக்கு பார்த்திங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது எந்த காய் எதுவுமே போடல, பிளைன் சாம்பார் தான் இது. இட்லி தோசை சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல, குயிக்காக ரெடி பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது மூணு டு நாலு விசில், நாலுலேருந்து அஞ்சு விசில் கூட விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? நல்லா பருப்பு வேகணும். இப்போ மூடி போட்டு விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதில் கரண்டிலையும் மத்திலையும் எதுலேயும்னு லைட்டாக மசிச்சுக்கோங்க, ஓகேவா? தக்காளி எல்லாமே இதாக இருக்கும், அதனால் நல்லாவே மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, ஓகேவா? கடுகு போட்டு ஜீரகம் வாசத்துக்கு ஜீரகத்துக்கு போட்டுக்கோங்க, ஓகேவா? அரை வெங்காயம் நான் போட்டேன் பார்த்திங்களா, மிச்சம் அரை வெங்காயம் இருக்கும், அது வந்து நான் இந்த மாதிரி தாளிப்புக்கு போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும், வாசத்தோடு இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்புக்கு பார்த்திங்களா அதை ஊற்றி புளி வந்து நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன், ஓகேவா? அந்த புளி தண்ணியை வந்து அந்த குக்கர்லேயே ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிட்டேன், சுற்றி அந்த இது பண்ணி அதுலேயே ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க, ஓகேவா? தண்ணியை ஊற்றி உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, ஓகேவா? மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாகுது. இப்போ நல்லா ஒரு கொதி வரணும், கொதி வந்தோடனே நீங்கள் நல்லா ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த புளி வாசம் பச்சை வாசம் போனோடனே, ஓகேவா? புளி பச்சை வாசம் போன பின் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எப்படி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், இல்லை ப்ளாக் மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா அதுவும் சொல்லுங்கள், இல்லை குக்கிங் வீடியோ பிடிக்குன்னாலும் எப்படி போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.